வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 31/10/2023 ஐப்பசி மாதம் 14 நாள் செவ்வாய்க்கிழமை முத்திரி நாள். இந்த நாளில் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இதை செய்யுங்கள், பணம் சேரும். பணம் சேர்வதற்கான எளிமையான பல தாந்திரிக பரிகாரங்களை நமது சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். 2/11/2023 பஞ்சமி திதியில் வாராகி தேவிக்கு நடத்தப்படும் சிறப்பு யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். முத்திதி நாள் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன். ஒரு திதி ஒரு நாளில் வரக்கூடியது, மூன்று திதிகள் ஒரே நாளில் வரும்போது அந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு. நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா துவிதியை, திருதியை, சதுர்த்தி மூன்று திதிகளும் ஒன்றாக கலந்து வருது. அதுவும் செவ்வாய்க்கிழமைகளை வாராயுதை வழிபாட்டுக்கு உரிய ஒரு கிழமையாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில மூன்று திதிகளும் கூடி வரும் இந்த நாளில் காலை எழுந்ததும் முகம் கழுவிட்டு காலையில் ஏஞ்சோடனே குளிச்சிருவீங்க அப்படின்னா குளிச்சுட்டும் செய்யலாம். சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் ஆஃபீஸ் போகும்போதாங்க குளிப்பேன், அதுக்கு முன்னாடி நான் காலையில் எழுந்தோடனே வெறுவயத்தில் செய்ய சொல்லியிருக்கீங்க, நான் சுத்தமாக இருந்தால் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். மாதவிளக்காக இருந்தால் செய்யக்கூடாது. ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்துருந்தீங்கன்னா குளிக்காமல் செய்யக்கூடாது. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்ம சேனல் சார்பாக எண்ணற்ற வசிய தூபங்களையும் பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதை பற்றி விளக்கம் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நாளை காலை எழுந்ததும் நீங்கள் நேராக முகம் கை கால்லாம் கழுவிட்டு நேராக சமையலறைக்கு போய் உங்களுடைய வலது உள்ளங்கையில் மஞ்சள் தூளை கொஞ்சமாக எடுத்துக்கணும். அந்த மஞ்சள் தூளை உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் நீங்கள் நின்றுக்கிட்டு உங்கள் வீட்டுடைய நிலைவாசலுடைய ஒவ்வொரு மூலைகள்லையும் எச்சில் படாதவாறு நீங்கள் வந்து ஊதி விடணும். அவ்வாறு செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நீங்கும், தெய்வ சக்தி அதிகரிக்கும், குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளும் கிடைக்கும். மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களகரமான பொருளாக கருதப்படுது. அதனால கண்டிப்பா எச்சில் படாம பாத்துக்கோங்க. கொஞ்சம் கீழ் நோக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எச்சில் படாது, ரொம்ப மேல் நோக்கி வச்சுட்டீங்கன்னா தான் எச்சில் தெரிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கீழ் நோக்கி உங்க கையை வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி வச்சுட்டு மஞ்சள் தூளை உங்க வீட்டு நிலைவாசலின் இருபுறமும் ஊதி விடுங்க. வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதை போன்ற எளிமையான எண்ணற்ற தாந்திரிக பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்குது. இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகி தேவி நருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.